வணக்கம் மக்களே. 100 நாள் வேலையில் இழப்பீடு, அரசு திடீர் அறிவிப்பு, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய 100 நாள் சம்பந்தமான அனைத்து விதமான உண்மை நிகழ்வுகளும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம், அதாவது 100 நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையில் தினம் தினம் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அது முக்கால்வாசி பிரச்சனை எதனால்னா வேலைகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, சம்பளம் கம்மியா கொடுக்கறாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம இந்த 100 நாள் வேலையை பொறுத்த வரைக்கும் இழப்பீடுகள் கிடைக்குமா அப்படிங்கிற தகவல் நிறையவே தெரியாமே இருக்குது. இப்படி ஒரு சிலர் என்ன பண்றாங்க, இழப்பீடு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் 100 நாள் வேலை செய்யக்கூடிய அந்த அட்டையில் பார்த்தீங்க, அந்த அட்டைக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விவரங்களும் தெல்ல தெளிவாக கொடுத்துருப்பாங்க அரசின் சார்பாக. அதை வந்து நிறைய பேர் படிக்கிறதும் கிடையாது, என்னன்னே அப்படி தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அதுவும் அதன் முழு விவரத்தை பற்றி பார்க்கலான்பா. இதை நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னாலே இழப்பீடு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வந்துடும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஊரக பகுதியில் உள்ள 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருவாளருமே வேலைக்கு தகுதியுடையவங்க. உங்களுக்கு 18 வயசு நிறைஞ்சிருந்துச்சுன்னா போதும், நீங்கள் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி அட்டை வாங்கிக்கலாம். எங்கே அட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும். பதிவு செய்தவுடன் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் அடையாள அட்டை பெறுதல், அதாவது நீங்கள் பதிஞ்சிட்டிங்க அப்படின்னா உடனுக்குடனாக உங்களுக்கு வந்து அந்த அட்டையானது கொடுத்துருவாங்க. ஆனால் நம்ம ஊராட்சி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதம் கூட ஆகுது. ஒரு குடும்பத்திற்கு அதிகபட்சமாக ஒரு ஆண்டிற்கு 100 நாட்கள் வேலை, அதாவது ஒரு குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு நபர் போனார் அப்படின்னா 100 நாட்கள், 2 நபர் போனாங்க அப்படின்னா அது 50 நாட்களாக மாறிடும். உங்களுக்கு வந்து தொடர்ச்சியாக 5 நாளைக்கு வேலை தரல அப்படின்னா அந்த வேலை இல்லாத கூடி படிக்கணும், அதாவது வந்து வேலை இல்லை அதுக்காண்டி அப்படின்னு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு சில இடத்துல 3 மாதங்கள் ஆகியும் இன்ன வரைக்கும் வேலை தரல அப்படிங்கிறத நிதர்சனமாக ஒரு உண்மையும் கூட. ஒரு நபருக்கு ஒரு நாளுக்கு ஊதியம் மத்திய அரசால் ஆண்டுதோறும் நிர்ணயிக்கப்படும், அதாவது ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசின் மூலம் வருஷம் வருஷம் அதை மாத்துவாங்க. அதன்படிதான் இப்ப 294 ரூபாய் ஊதியமா நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனா நம்ம கைக்கு வர்றது இடமோ 220-230 தான். அதே போல் வந்து நம்ம ஒரு தொழிற்சாலையில் வேலை செய்கிறோம் அப்படின்னா ஆண்களுக்கு சம்பளம் அதிகமாகவும் பெண்களுக்கு கம்மியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த 100 நாள் வேலையில் அப்படி எந்த உதவியுமே கிடையாது. ஆண்களுக்கு எவ்வளவு சம்பளமோ அதே தான் பெண்களுக்கும், அதே சம்பளம் தான் வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. வேலையின் போது விபத்து ஏற்பட்டு முழுமையான ஊனமுற்றாலோ அல்லது உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இழப்பீடு தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படிங்கிறது மத்திய அரசு கொடுத்துருக்க விளக்கம். இதுவரைக்கும் இழப்பீடு தொகை வாங்கி நான் யாரும் கேள்விப்பட்டது கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நண்பா. அதே போல் நீங்க வேலை செய்யக்கூடிய ஊதியம் உங்களுக்கு வந்து தேசிய மேலாண்மை முறைப்படி, அதாவது NEFMS சொல்லுவாங்க, அதன்படி பாத்தீங்கன்னா உங்க வங்கி கணக்குல நேரடியாக செலுத்தப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேலை செஞ்சு 15 நாட்கள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 5 நாட்குள் முடியுங்களாட்டி உங்கள் வங்கி கணக்கில் பணம் போட்டிருக்கணும். அதுதான் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சொல்லக்கூடியது. நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 8 மணி நேரம், அதில் வந்து இடையில வந்து உணவு இடைவெளி வேறு, உணவு இடைவெளி வந்து 1 மணி நேரம் தரணும். ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தான் அரசாங்கம் வேலை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பகுதிகளில் வந்து வேலை தரவும் மாட்டேங்கிறாங்க. அப்படி தந்தால் நம்ம மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான். அது வந்து ஒரு சில பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது, ஆனால் முக்கால் வருஷங்களில் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற எந்த மாற்றமும் கிடையாது. ஆக மொத்தம் 100 நாள் வேலையில இழப்பீடு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கறதா அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்காங்க. அதாவது ஊனமுற்றாலோ விபத்து ஏற்பட்டு ஊனமுற்றாலோ அல்லது வந்து உயிரிழப்பு ஏற்பட்டாலோ கம்பல்சரி இழப்பீடு அப்படிங்கிறத சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.